திருணை கோயிலுக்கு வந்திருக்கோம். திருவானைக்காவலில் ஐலாண்டேஸ்வரி அம்மனை தான் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஜம்புகேஸ்வரர் அப்பாவை போய் கும்பிடணும். அந்த ஆடி வெள்ளிக்கிழமை கும்பிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது உடனே நிறைவேறும். அது வந்து நாங்கள் நிறைய வருஷம் வந்து அதோட அனுபவத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கோம். இந்த ஐலாண்டேஸ்வரி அம்மன் வந்து திருவானை கோவிலில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. நம்ம என்ன வேண்டுறோமோ அது என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார அந்த நமக்கு என்ன தேவையோ அது வந்து அங்கே ரெடியாக இருக்கும். நாலு அலங்காரம், இந்த காலையில் ஐலாண்டேஸ்வரி அம்மனாக இருப்பாங்க, மத்தியானம் பார்வதி அலங்காரம், சாயந்தரம் மகாலட்சுமி அலங்காரம், இரவு வந்து சரஸ்வதி அலங்காரத்தில் அம்மா இருப்பாங்க. நாலு தடவை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக வரவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து தாகம்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு வேகமாக வர மாதிரி அங்கங்கே போலீஸ்காரங்களாம் நல்ல குவாரண்டைன் பண்ணுறாங்க. மக்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா சாமி கும்பிட்டு நல்ல சிறப்பான தரிசனம் கிடைச்சிது. கிருத்திகா தெரியாது, மனுஷனூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள். காலையில் அம்மன் தரிசனம் பார்த்துட்டோம், சிறப்பாக அமைஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, பட்டாபிராமன் ஸ்ரீ தில்லை நகர்லேருந்து வர்றேன். என்ன இந்த ஆடி வெள்ளி எப்போவுமே எங்களுக்கு, நாங்கள் வருஷத்து வருஷம் வந்து வர்றது, எப்பவும் வருஷம் தவறாமல் நாங்கள் வந்துடுவோம். வந்து இங்கே நல்லா சாமி கும்பிட்டோம். இப்போ பரவாயில்ல, கொரோனாக்கு ஏற்றாப்புல நல்லா எல்லாமே இங்கே நல்லபடியாக வச்சுருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. மற்றபடி தரிசனம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மக்களுக்கு ஏதாப்புல ஏற்றாப்புல நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே பண்ணியிருந்தாங்க, ஃப்ரீயாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. திவ்யா இல்லைங்களா, எனக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்னைக்கு பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி, அதுக்காக வேணும் கோயிலை தரிசனிக்கணும் தான். மொத்தம் வேற ஒன்றும் இல்லை. இது என்ன ரொம்ப விசேஷமான நல்ல அலங்காரமாக இருக்குங்க. ஏன்னா தேங்காய் பழம் அர்ச்சனை தான் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த கொரோனா டைம்னால. அதுதான் கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. பூ இந்த மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், தேங்காய் பழம் அர்ச்சனை தான் பண்ண முடியல. பேரா கடல் வேணி. திருணை கோவிலுக்கு வந்திருக்கோம். திருவானைக்காவலில் ஐலாண்டேஸ்வரி அம்மனை தான் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஜம்புகேஸ்வரர் அப்பாவை போய் கும்பிடணும். அந்த ஆடி வெள்ளிக்கிழமை கும்பிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது உடனே நிறைவேறும். அது வந்து நாங்கள் நிறைய வருஷம் வந்து அதோட அனுபவத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கோம். இந்த ஐலாண்டேஸ்வரி அம்மன் வந்து திருவானை கோவிலில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. நம்ம என்ன வேண்டுறோமோ அது என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார அந்த நமக்கு என்ன தேவையோ அது வந்து அங்கே ரெடியாக இருக்கும். நாலு அலங்காரம், இந்த காலையில் ஐலாண்டேஸ்வரி அம்மனாக இருப்பாங்க, மத்தியானம் பார்வதி அலங்காரம், சாயந்தரம் மகாலட்சுமி அலங்காரம், இரவு வந்து சரஸ்வதி அலங்காரத்தில் அம்மா இருப்பாங்க.
நாலு தடவை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக வரவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து தாகம்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக டக் டக்குன்னு வேகமாக வர மாதிரி அங்கங்கே போலீஸ்காரங்களாம் நல்ல கோஆப்ரேட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா சாமி கும்பிட்டு நல்ல சிறப்பான தரிசனம் கிடைச்சிது. கிருத்திகா தெரியாது, மனுஷனூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள். காலையில் அம்மன் தரிசனம் பார்த்துட்டோம், சிறப்பாக அமைஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, பட்டாபிராமன் ஸ்ரீ தில்லை நகர்லேருந்து வர்றேன். என்ன இந்த ஆடிவெள்ளி எப்போவுமே எங்களுக்கு, நாங்கள் வருஷத்து வருஷம் வந்து வர்றது, எப்போவும் வருஷம் தவறாமல் நாங்கள் வந்துடுவோம். வந்து இங்கே நல்லா சாமி கும்பிட்டோம். இப்போ பரவாயில்ல, கொரோனாக்கு ஏத்தாப்புல நல்லா எல்லாமே நல்லபடியாக வச்சுருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. மற்றபடி தரிசனம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மக்களுக்கு ஏதாப்புல ஏத்தாப்புல நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே பண்ணியிருந்தாங்க, ஃப்ரீயாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. திவ்யா இல்லைங்களா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்னைக்கு பௌர்ணமி, நிறைய பௌர்ணமி, அதுக்காக இன்னும் கோயிலை தரிசனிக்கலாம் தான். மக்கள் வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன ரொம்ப விசேஷமான நல்லா அலங்காரமாக இருக்குங்க. ஏன்னா தேங்காய் பழம் அர்ச்சனை தான் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த கொரோனா டைம்னால. அதுதான் கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. பூ இந்த மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், தேங்காய் பழம் அர்ச்சனை தான் பண்ண முடியும். என்னங்க பேர், பேரா? கடல் வேணி.